உலகநாயகன் கமல்ஹாசன் பல வருடங்களாக சினிமாவில் உள்ளதால் சகலமும் அவருக்கு தெரியும். அவர் பல மேடைகளில் பேசும்பொழுது சினிமாவில் சம்பாதித்ததை சினிமாவிலேயே தான் செலவிடுவேன் என்று கூறியுள்ளார். ஆனால் தற்போது அதிலிருந்து கொஞ்சம் கமல் மாறிவிட்டார். சினிமாவை நன்கு புரிந்து கொண்ட கமல் இப்பொழுது படத்தில் நடிப்பதை காட்டிலும் தயாரிப்பில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார். இப்பொழுது டாப் கதாநாயகர்களுக்கு வேலை விரித்துள்ளார். சிவகார்த்திகேயன், சிம்பு போன்ற நடிகர்களின் படங்களை அடுத்தடுத்து கமல் தயாரிக்க இருக்கிறார். எல்லாமே பெரிய பெரிய பட்ஜெட்டில் உருவாக்க உள்ளதாம். இவ்வளவு பணம் கமலுக்கு எப்படி வருகிறது என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அது மட்டுமின்றி தன்னுடைய கஜானாவை திறக்காமலேயே கமல் படங்களை தயாரிக்க இருக்கிறாராம். விஜய் டிவியின் எம்டி மாதவன் நாயர், கமல் இருவரும் நட்பாக பழகி வருகிறார்கள். கமல் பொதுவாக அவ்வளவு எளிதில் யாரிடமும் பழக மாட்டார். ஆனால் மாதவன் நாயருடன் நட்பு வைப்பதற்கு காரணம் உள்ளது. கமல் ஒரு படத்தின் இயக்குனர், நடிகர் மற்றும் இசையமைப்பாளர் முடிவு செய்தவுடன் சேட்டலைட் மற்றும் ஓடிடி உரிமைகளை இவரிடம் பேசி முடிவுகளை எடுத்து விடுகிறாராம். பொதுவாக படம் முடிந்த பிறகுதான் படத்தின் சேட்டலைட் உரிமம் விற்கப்படும். இந்த விஷயத்தில் கமல் ராஜதந்திரியாக செயல்பட்டு வருகிறார். இதேபோல் ஒவ்வொரு படமும் ஆரம்பிக்கும் போது படத்தை வாங்கும் சேட்டலைட் மற்றும் ஓடிடி உரிமையாளர்களிடம் பணத்தை தயார் செய்ய சொல்லிவிட்டு தனது கஜனாவில் இருக்கும் பணத்தை செலவழிக்காமல் அந்த பணத்தை கொண்டு படத்திற்கான வேலைகளை பார்த்து வருகிறாராம் கமல்.